ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் நியூவா நம்மளுடைய கீத் மீடியாவுக்கு வந்திருக்கு. என்ன ப்ராடக்ட்னா நிறைய இருக்கு, அன்பாக்சிங் உங்களுக்கு போடாமையே இருக்கும். அதுல இது ஃபர்ஸ்ட், சரி கொடுத்துடலாம், சூட்டோட சூடா எடுத்துடணும் அப்படின்னு தான் இதை எடுத்துட்டோம். என்னன்னா ஜிப்ரானிக்ல வந்துட்டு நம்ம ஒரு RGB மெக்கானிக்கல் கீபோர்டு ஒன்று போட்டிருந்தோம். ஆல்ரெடி லாஜிடெக் இருக்கு, பட் இருந்தாலும் இதை ஒன்று நியூவா போட்டிருந்தோம். பாருங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. 3 பிரைட்னஸ் தான், சரியா 3 லெவல்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். அது என்ன ஒன்றுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, எந்த லைட்ஸும் இல்லாமல் வேணால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய மூட்க்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. இதை ஓப்பன் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக அமேசானில் தான் ஆர்டர் போட்டோம், பட் அவங்களே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த பாக்ஸை நம்ம இப்போது ஓப்பன் பண்ணாமல் டைரெக்டாக நமக்கு வேலையை மிச்சம் பண்ணியிருக்காங்களா இல்லை உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருக்காங்களான்னு தெரியல. சரி ஓகே, நான் வரமாட்டேங்குது. ஓகே, இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் சைடில் எடுக்கணும் இல்லையா. ஓப்பன் பண்ணியாச்சு, பாருங்கள், சூப்பர். அண்ட் மவுஸோட, இது வெறும் கீபோர்ட் மட்டும் கிடையாது, காம்போ, மவுஸோட காம்போவாக நம்ம போட்டது. RGB மெக்கானிக்கல் கீபோர்டு, ஓகே, வித் மவுஸோட கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. என்னடா இப்போவே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கலர் லைட் எரியுதுன்னு நினைக்காதீங்க. ஓகே, இது நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிற லைட்டுடைய எஃபெக்ட். கீபோர்டையும் எடுத்துடலாம். யூசர் மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்க எடுத்துடலாம். சே, மவுஸையும் எடுத்துடலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. மவுஸுன்னு சரியாக தான் பேர் இருக்கும் போல இருக்குது, எலிக்குட்டி மாதிரியே இருக்கு பார்க்க. சரி, கனெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் எடுத்தாச்சு, இப்போ இந்த பாக்ஸ் என்ன பண்ணுறது, ஓரமாக வச்சிடலாம். இதை எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் சிஸ்டமில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோல்டு அந்த XLR கேபிளெலாம் கோல்டு பிளேட்டட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இந்த கீபோர்டும் வந்துட்டு நல்லா ஹெவியாக அண்ட் கோல்டு பிளேட்டட் தான் அவங்க மெயினாக பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மவுஸ்க்கும் அப்படி தான் அண்ட் கீபோர்டுக்கும் அப்படி தான். ஸோ இது எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும் அண்ட் லைஃப் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான், பார்த்தீங்களா. ஓகே, அதுதான். சரி, கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம லாஜிடெக்கு வந்துட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஓரமாக வைப்போம், அப்புறம் நம்ம எடுத்துப்போம் வேணுங்கும் போது. தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த கீ லைட் சிம்பல் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா கண்ட்ரோலுக்கு பக்கத்தில், இது வந்துட்டு நமக்கு இந்த கலர் சேஞ்ச் மாற்றிக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ FN ஒன்று பக்கத்துலேயே இருக்குது. இந்த FN இதையும் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மாறிட்டே இருக்கும். ஸோ இப்படி வேணாலும் நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம், இல்லை ஒரே செட் ஆஃப் கலர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கலர்ஸ் லைட்டிங் செட்டப்பை நம்ம பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். இப்போது நம்ம இது வந்துட்டு கேமிங்க்காக ஒரு நல்ல டஃப்பான ஹார்டான ஒரு இது இல்லையா, சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு சின்ன இது. ஓகேவா, நம்ம இப்படி வச்சுக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு.
நம்மளுடைய டைப்பிங் ஃபிங்கரிங்க்கு தகுந்த மாதிரி இது நார்மலாக கொஞ்சம் இதாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் கீபோர்டே மெக்கானிக்கல் கீபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலாக தான், ஃப்ளாட்டாக இல்லாமல். இதோ இது பாருங்கள், இது நம்மளுடைய லாஜிஸ்டிக் எப்படி கரெக்டாக இருக்கா, நார்மலாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இதில் கொஞ்சம் ஸ்டெப்பு தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? கீஸ் இப்படி நம்ம டைப்ரைட்டிங் மிஷின்லலாம் வர மாதிரி இருக்கும், அதுதான் மெக்கானிக்கலோட ஸ்பெஷல். ஸோ இப்படி நம்ம வச்சுக்கலாம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். இதுவும் ஒன்று அடிஷ்னலாக இதில் இருக்குது. அண்டு இது வேண்டாம் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக இன்னொன்று பெருசும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்கும், எப்படி நம்ம வேணுமோ நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 104 கீஸ். அண்ட் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நமக்கு எப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே இருக்குது. சூப்பர், ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கும்.